ட்ரிப்பே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கோம். கோவாலேருந்து மும்பை போகணும். எவ்வளோ தூரம் லிஃப்ட் கிடைக்குதுன்னு தெரில. லிஃப்ட்டுக்குள்ளே போகலாமா இல்லை ட்ரெயினில் போகலாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியே போகலாம் வாங்க, போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பார்த்துட்டு வாங்க போகலாம். கைஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ரூமில் தான் இருந்தாங்க எல்லோரும். இவங்களை விட்டு இப்போ பிரிய போகிறோம், அப்படியே மும்பைக்கு போக போகிறோம். இவங்களும் டெல்லி போகிறாங்க. டெல்லி போய் அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் நேவி மாஸ்டர் நேவி ஒர்க் பண்ணுறாரு ஷிப்பில். நாமளும் ஷிப்பில் போகலான்னு பார்த்தோம், பட் ஷிப்பில் போகிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 18,000 சொல்கிறாங்க மும்பை போகிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் போகலாம் நம்ம, அப்படியே கண்டினியூ பண்ணுறா பாருங்கள். கைஸ் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஹாஸ்டல்லேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கும், அப்படியே நடந்து போகலாம். அங்கே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பேக்கு தூக்கிட்டோம், 3 நாள் கழிச்சு திருப்பியும் அப்படியே வாங்க போகலாம். கைஸ் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு காலையில, நம்ம கேரளா இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அவர் தான் பேசலாம் சொல்லிக்கிறேன். அப்படியே வந்தாங்க சாப்பிட, அப்படியே லிஃப்ட் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். கைஸ் காலையில் இன்னொரு ப்ரோ லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஹே ஹாய் ஹாய் அவர் வந்து இங்க டிராப் பண்ணிட்டாரு. இங்க வந்து லிஃப்ட் கிடைக்காது, அவரே சொன்னார் லிஃப்ட் யாருக்கும் கேட்காத டேஞ்சர் சொல்லிட்டு நாம் பஸ்ஸில் போகலாம். பஞ்சும் பரியும் அப்படியே போகலாம் வந்து காட்டு. கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்ஸி பஸ்ஸு சாரி டாக்ஸி டூ வீலர் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பஸ்ஸில் போனால் கம்மியாக இருக்கும், 40 ருபீஸு. பஞ்சும் போக அதே இடத்துல இந்த இடத்துலேருந்து டூ வீலரில் போனோம்னா 800, காரில் போனால் 1000 ருபீஸு. ஜஸ்ட்டு ஒரு 15 கிலோமீட்டருக்கே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ வந்தால் பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க பஸ்ஸுக்கு. பஸ்ஸே வரலீங்க கடைசி வரையும், ரொம்ப நேரமாக ரோடு வேடிக்கு பார்த்துட்டு வந்தீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பஸ் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. கேட்டால் பஞ்சமில் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் பஞ்சம் போகிறாங்களான்னு கேட்டேன், போகிறான்ட்டு சொன்னார். உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 400 ரூபா கொடுன்றாரு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. லிஃப்ட்டுக்கே பாருங்கள், 400 ரூபா கேட்குறாங்க கோவாவில், அவ்வளோ காஸ்ட்லி கோவாலாம். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிட்டுருக்கேங்க. பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிடலாம் பஸ்ஸில். 40 ரூபா டிக்கெட்டு, அப்படியே போகலாம் வாங்க. கைஸ் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. இப்போ மடுகாம் பஸ் போயிட்டுருக்கோம், அந்த சைடு போகணுமா போகலாம் வாங்க. பஞ்சிம்லேருந்து சாரி பாகா பீச்லேருந்து பஞ்சிம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மடுகாம் போக முடியும். ஒரே பஸ் கிடையவே கிடையாது, இந்த பஸ் ஃபெசிலிட்டி அவ்வளோவா இல்லை. வாங்க போகலாம் பஸ்ஸில் ஏறி. கைஸ் டிக்கெட் வாங்குறதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. லைனில் நின்று தான் டிக்கெட் வாங்கணும். லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறணும். இப்போ நாமளும் லைனில் நின்று டிக்கெட் எடுக்கலாம், வாங்க போகலாம். கைஸ் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸு, சும்மே இல்லை நார்மல் பஸ்ஸும். இந்த பஸ்ஸுக்கும் 5 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நார்மல் பஸ் டிக்கெட் வந்து 45, இந்த பஸ் டிக்கெட் வந்து 50. சூப்பராக இருக்குது பஸ் அப்படியே பாருங்கள், எல்லாம் சைலண்ட்டாக போயிட்டு ஜன்னல் கிட்ட தான் உட்காந்தேன், பட் இவர் கேட்டார் ஸோ விட்டுட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆட்டோவில் போனேங்க. அவர் மேலே தான் நான் உட்காந்துட்ருக்கேன். அந்த ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவர் மேலே உட்காந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் ட்ரெயினில் போகலான்ட்டு மும்பைக்கு வந்தோம். ப்ரோ டிக்கெட் எடுத்துட்டாரு, பட் எனக்கு டிக்கெட் இல்லை. ஏன் டிக்கெட் இல்லைன்னா ஃபுல்லாக ரிசர்வ் ஆகிடுச்சு, டிக்கெட் நாட் அவைலபிள். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன், பட் டிக்கெட் கிடைக்கல.
உட்காந்துட்ருக்கேன். நாளைக்கு தான் ட்ரெயின், ப்ரோ வந்து கிளம்பிடுவார். இப்போ நிசாமுதீன் போகிறார் டெல்லி. பாய் ப்ரோ. சரி வந்தேன் ப்ரோ. மை நேம் இஸ் சுமித் அண்ட் ஐ அம் ஃப்ரம் பஞ்சாப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சபரிஸ். தேங்க்யூ கைஸ். பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுற போகிறேன்னு தெரியல. உங்களோட சாப்பாடு தான் லிஃப்ட் அண்ட் வாக்கில் போகாமல் ட்ரெயினில் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், ட்ரெயின் கிடைக்கல. கைஸ் மும்பைக்கு டிக்கெட் கிடைக்கல, ட்ரெயினெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பூனேக்கு எடுத்துருக்கோம். பூனே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படியே ட்ரெயினில் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் ட்ரெயின் டிக்கெட்டு 415 rupees. பூனேக்கு போகலாம். ஃபஸ்ட் டைம் பூனேக்கு போகிறேன். வாங்க. ரொம்ப நேரம் டென்ஷன் பண்ணிட்டாங்க, இப்போ தான் கிடச்சிருக்கு, அப்படியே போகலாம். கைஸ் பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது. காலையிலேருந்து லிஃப்ட்டும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல, ட்ரெயினும் வந்தால் ட்ரெயினும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு பூனே டிக்கெட் வாங்கியிருக்கோம். மும்பை டிக்கெட் நம்மளுக்கு கிடைக்கல, பூனே டிக்கெட் தான் கிடச்சிருக்கு. பூனே போகலாம், பூனே போய் பார்க்கலாம். ட்ரிப்பே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டு வந்துட்டேன். அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் இங்கே வரோன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் வந்தால் கிளம்பலாம். கைஸ் ட்ரெயின் வந்துடுச்சு. கைஸ் நம்ம ட்ரெயினை வந்துட்டுருக்கு பாருங்க. ஃபைனலாக நம்ம சீட்டில் ஏறி நம்ம உட்காந்தாச்சு. 54 பின்னாடி தெரியுது பாருங்கள். இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி டிக்கெட்டு கிடைக்காம லிஃப்ட்டு கிடைக்காம இவ்வளோ வந்துருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். சைடில் இருக்க வைப்பெல்லாம் பாருங்கள், உண்மையில் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரிவர் வந்து கடலை கலக்கிற இடத்துக்கு போகிற இடம் இது. பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். உண்மையிலே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரு ஸ்கை பார்க்கவே வேறு மாதிரி இருக்குதுங்க. என்னடா வேறு மாதிரி வேறு மாதிரின்னு சொல்கிறார். நீங்களே பாருங்கள் அது தண்ணியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ பியூட்டியாக இருக்குன்ட்டு. கைஸ் நம்ம கூட கேரளா அண்ணா இருக்காரு. அண்ணா உங்க பேர் என்ன? கார்த்திகேயன் அண்ணா. அவர் மீட் பண்ண நம்ம கூட நாலு பேர் கேரளா. டெய்லியுமே யாராச்சும் ஒருத்தரை மீட் பண்ணிடுவேன். நேற்று வீடியோலையும் வரும், இன்னைக்கு வீடியோலையும் வரேன். நம்ம கேரளா மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி சதறி கடந்து இருக்காங்க. எல்லா ஊர்லேயும், லடாக்லேருந்து எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன். ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். அவங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி நல்லா இருக்குது. ஐ லைக் திம். ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான வாழ்த்துக்களும் என்ன சொல்கிறது தெரிவிக்கிறேன். ஓகே, ஐ ஆம் நாட் குட் அட் தமிழ். ஓகே ஃபைன், பேசுங்க. விஷயம் குட் லக். ஓகே நல்லா போங்க. எல்லா இந்தியா வேர்ல்ட் டூர் பண்ணிட்டு வாங்க. எஸ் எஸ். கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாம் படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற ரூட்டுனா கொங்கன் ரயில்வே. இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஒரு மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து ஒரு இன்ஜினியர் ஈ ஸ்ரீதரன் ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. அவங்கள மெட்ரோமேன் தான் அவங்களுக்கு ஒரு பெட் நேமாக கூப்பிடுறது. அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது. இது வந்து ரொம்ப அதிகமாக டனல்ஸ் இருக்காங்க இந்த ரூட்டில். அது மாதிரி ரொம்ப ஹைட்டாக பாலங்கள் இருக்காங்க. இந்த பாலம் தான் நம்மளுக்கு குத்தப் மினார் விட உயரமான பாலங்கள் இந்த ரூட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் மஸ்ட் ட்ராவல் ஏரியா. நீங்களும் வந்து இந்த ரூட்டில் பெங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் போயிட்டுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய டனல்ஸ் அண்ட் பாலங்கள் அண்ட் ஃபுல் வைல்ட்லைஃப்னு சொல்ல முடியாது, ஜங்கிள்குள்ளே தான் இந்த ஃபுல்லாக ட்ரெயினோட பயணம்.
எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் அண்ணா சொன்னாரு, அது நான் சொன்னா நல்லா இருக்காதுன்னு அண்ணாவே சொல்ல வச்சிட்டேன். சூப்பர், ஓகே, யா தேங்க்ஸ் பாஸ். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்காவலின்னு ஒரு ஸ்டேஷனில் இருக்கோம். அந்த பேர் கூட வாயில் வர மாட்டிருக்கு. கைஸ் இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரத்துக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊரெல்லாம் பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ இருட்டாக இருக்குது. செம்ம காட்டு வலிங்க, இது பயங்கர காடாக இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டிருக்கு. அவ்வளோ டனல்ஸ் வருது இந்த வழியில். இன்னொரு ரத்னகிரி போகல நம்ம, அதுக்குள்ளே ஒரு டனலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். கைஸ், நம்ம ரத்னகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். ரத்னகிரி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம். நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணதும் இங்கே தான் வரும். வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வரும், பார்க்கலாம், இருங்க. வந்தால் சந்தோஷம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பயங்கரமாக. கைஸ், நம்ம ஃபுட்டு வந்துடுச்சு ஃபைனலாக. ரொம்ப நேரம், ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுட்டுக்கு. இவர் வந்து திருப்பியும் காசு கேட்குறாரு, 713 ரூபா பே பண்ண திருப்பியும் காசு கேட்குறாரு. அவர் ஒருத்தனுக்கே இல்லை, 3 பேருக்கு. இதுதான் நம்ம ஃபுட்டு. இன்னைக்கு நைட் நம்ம இதுதான் சாப்பிட போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:40 ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிடலாம் வாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லெஸ்ஸியும் இருக்கு, லெஸ்ஸியும் ஆர்டர் பண்ணுங்க. பார்த்தி நல்லா தான் இருக்கு, பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். இன்னும் பாத்தியும் சிக்கனும் நல்லா இருக்கு. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இப்படி எடுத்து ஜன்னலை வெளியே போடக்கூடாது, அப்படியே எடுத்துட்டு போய் பேஸ்கெட்ல போட்டு. எல்லா ட்ரெயின்லுமே பாத்தீங்கன்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின் இருக்கும், இங்கே போடணும். இங்கே போட்டால் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. கைஸ், இப்போ தூங்க போகிறோம், எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். எல்லாருக்கும் குட் நைட், காலையில் மீட் பண்ணலாம். கைஸ், பூனே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் குட் மார்னிங். தூங்கி எழுந்துட்டு பூனே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறுத்திருக்காங்க. ஒன்றும் இன்னும் உள்ளே போகல, உள்ளே போயிடுவோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டேஷன். கைஸ், காலையிலே பாருங்கள் சன்ரைஸ் ஆக போகுது. அந்த பில்டிங் மறைச்சிருக்கு, வேற லெவலில் இருக்குது காலையிலே வைப்பு. கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயின் வேறு 8:30 புக் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரெயின் வேறு போக டிலே ஆகுது. எல்லா ட்ரெயின் மாதிரியாக போயிட்டுருக்கு, பயமாக இருக்குது. ட்ரெயின் மிஸ் பண்ணிடலான்ட்டு பார்க்கலாம், போயிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ அந்த ட்ரெயின் பிடிப்போனா என்னன்னே தெரில, அவ்வளோ பதட்டமாக இருக்குது. டைம் வேறு கம்மியாகிட்டே இருக்குது. 8:43 மேலே ஆகிடுச்சு. 8:30 ட்ரெயின்னு சொன்னாங்க, ஆனால் ஆன்போர்டிங் வந்து 8:30 வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரியாக இருக்குங்க. டிக்கெட் வேறு 1,200 ருபீஸ் கேன்சல் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். போயிட்டுருக்கு ட்ரெயின், எங்கேயுமே நிற்காமல் போனால் போய் பிடிச்சிடலாம், பார்க்கலாம். கைஸ், பூனே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் பூனே ஸ்டேஷனு. டைம் ஆகிடுச்சு. இப்போ போன உடனே இறங்கி ஓடணும் அந்த சைடு. நம்ம 6th பிளாட்ஃபார்முக்கு போகணும், அடுத்த ட்ரெயின் பிடிக்கும். கைஸ், ஓடி ஓடி போகிறோம் பாருங்கள் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு.